சென்னையை அவ்வப்போது புயல், மழை, வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர்கள் மிரட்டுகின்றன. எனவே பேரிடர்கள் மற்றும் பருவமழையை எதிர்கொள்ள நிரந்தரமான கட்டுப்பாட்டு அறை ஒன்று சென்னை மாநகராட்சியின் ரிப்பன் மாளிகை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. பொருத்தப்பட்டுள்ள 650 கேமராக்கள் இந்த கண்காணிப்பு அறையுடன் இணைக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுரங்கப்பாதைகள், கால்வாய்கள் உள்ளிட்ட இடங்களில் 38 சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் பெருமழையால் ஏற்படும் வெள்ள பாதிப்புகள், ஏரிகளின் நீர்மட்டம் மற்றும் புயல் பாதிப்புகளை கட்டுப்பாட்டு அறையில் இருந்து நேரலையில் 24 மணி நேரமும் கண்காணிக்க முடியும். சென்னை மாநகராட்சியில் வருகின்ற பருவமழையை எதிர்நோக்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் என்பதனை உருவாக்கி அதன் மூலம் உடனுக்குடன் செய்திகளை எங்களுடைய அதிகாரிகளுக்கு உடனுக்குடன் அனுப்பி அதனுடைய கண்காணிப்பின் மூலம் அவர்கள் அதற்கு ஏற்றவாறு தக்க நடவடிக்கை எடுப்பதற்காக முயற்சிகள் எடுத்து உள்ளோம். அதன் மட்டும் இல்லாமல் 1913 என்ற ஹெல்ப்லைன் உருவாக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் எங்களுடைய கட்டுப்பாட்டு அறையின் உதவியாளர்கள் அனைவரும் இங்கு இருப்பார்கள். மாநகராட்சி அதிகாரிகளுடன் மின்சாரம், குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரிய அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் இந்த கட்டுப்பாட்டு அறை பணிகளில் ஈடுபடுவதால் புகார்கள் மீது தாமதமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து வார் ரூம் செயல்படும் என அவர் கூறினார். இந்த கண்ட்ரோல் ரூமில் ஓவரால் சென்னையில் இருக்க எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே இங்கே வருது. ஸோ இங்கேருந்து ஜோன் வைஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஜோன் வைஸ் நாங்கள் அனுப்புகிறோம். ஆர்டிசி லெவலில் கம்ப்ளீட் பண்ண முடியுது, ஆர்டிசி லெவலில் அனுப்புகிறோம். ஸோ இந்த நம்ம சென்னை ஆப் 1913 இந்த கண்ட்ரோல் ரூம், இது தவிர்த்து ஜோன் வைஸும் நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். நார்த்து, சென்ட்ரல், சவுத் அப்படின்ட்டுன்னு அதுக்கு தனியாக இன்ஜினியர்ஸ் அலாட் பண்ணி அவங்களும் தனியாக கண்காணிச்சிட்டு வராங்க. இல்லை கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அது டிபெண்ட் அப்பான் த கம்ப்ளைண்ட். ஒரு சில கம்ப்ளைண்ட் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், 4 or 5 hours எடுக்கும். ஸோ அதுக்கான டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்ப்ளைண்ட். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறது முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்திருக்கோம். அவசர காலங்களில் ஏற்படும் தெரு விளக்குகள் பழுது, மழைநீர் தேக்கம், குடிநீருடன் கழிவுநீர் கலப்பது, பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறுதல், குடிநீர் விநியோக பாதிப்பு, மரம் விழுதல், மின்வெட்டு, மின் கசிவு போன்ற புகார்களை பதிவு செய்ய புகார் எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 1944124 0944251908 0944251908 என்ற எண்கள் மூலமாகவும், மாநகராட்சியின் நம்ம சென்னை செயலி அல்லது ட்விட்டர் பக்கம் வழியாகவும் பொதுமக்கள் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ள வழி செய்யப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ளவும், பொதுமக்களின் புகார்கள் மீது தீர்வு காணவும் கட்டுப்பாட்டு அறை எந்நேரமும் தயாராக உள்ளதாக சென்னை மாநகராட்சி உறுதியளித்துள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் செய்தியாளர் சண்முக பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.